friend and என் பேரு வருண். என் மம்மி பேரு ஜீவலட்சுமி. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க போகிறோம். நான் சமைக்க போகிறேன், மம்மி எங்கூட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஈமினா சரி பண்ணலாமா? பாஸ்தா அது சரி பண்ணலாம். பாஸ்தா இதுதான் பாஸ்தா. பாஸ்தா நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க அப்புறம் இதை நல்லா பெட்டர் பண்ணி எடுக்கலாம். சேவன்னு போய் நம்ம பார்க்கலாமா? ஆய் கடுகு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி மிளகா தூள் உப்பு ஆனியன் தக்காளி இஞ்சி கொல்பலை பச்சை மிளகா ஸ்டவ் பட்டு வச்சுட்டு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. பாட்டு தொண்டை தேய்க்க போது தொண்டை ஜாக்கிரதையாக இருக்கணும். கடுகு போட்ட அப்புறம் வெங்காயம் கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. பாட்டு தொண்டை தேய்க்க போது தொண்டை ஜாக்கிரதையாக இருக்கணும். கடுகு போட்ட அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதக்குங்க. நல்லா வதக்க அப்புறம் தொண்டு வண்ட டூலு எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பேஸ்ட் தண்ணி மிளகா டூல் தண்ணி மிளகா டூல் அதுக்கப்புறம் உப்பு நல்லா வருதுங்க. நல்லா தின்றுக்கப்போ இந்த வேக வச்ச பாஸ்தாவை போடுங்க. பாஸ்தா போட்டாச்சு. உங்களுக்கு முட்டை வேணுமா? முட்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் முட்டை இல்லாமல் ரெடி பண்ணுறேன். பாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான பாஸ்தா எடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாங்க. பாய்.